கௌரவ பிரதம மந்திரியாக கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சற்று முன் பதவியேற்றுக் கொண்டார் ஜனாதிபதி செயலகத்திலே. அதோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்ளப்பட்டது தேசிய அரசாங்கம் மூலமாக. ஆகவே மலை மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே கௌரவ பிரதம மந்திரிக்கு மலை மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து மலை மக்களுடைய இன்னொரு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு இனவாதமற்ற அரசாங்கமாக ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் இணைந்து செயற்படுவதை காணும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. இதன் மூலமாக எங்களுடைய மலையக மக்களுடைய வாழ்வாதாரத்திலே ஒரு மாற்றத்தையும் மலைய மக்களுடைய கல்வியிலே ஒரு புரட்சியும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் திருசங்கற்பம் கொண்டு கொள்வதோடு எங்களுடைய நம்பிக்கையும் இருக்கின்றது. கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தலைமையிலே இந்த நாட்டிலே சுபிட்சம் ஏற்படுவதோடு எங்களுடைய மலையக மக்களுடைய சம்பள பிரச்சனை மற்றும் வீட்டு பிரச்சனை காணி பிரச்சனைகளுக்கும் முடிவு காண்பதற்கும் இளைஞர்களுடைய தொழில்வாய்ப்பு சம்பந்தமான முன்னேற்றத்தை காண்பதற்கூடியதாக ஒரு நம்பிக்கை தன்மை இன்று ஏற்பட்டிருக்கின்றது என்றுதான் கூற முடியும். எது எவ்வாறாக இருந்த போலும் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் மலையக மக்கள் கூடுதலாக அவருடைய வரத்தை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்கிக் கொள்வதற்கு தேசிய ரீதியிலே எந்த தீர்மானம் எடுத்தாலும் மலைய மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பிரதமர் அவருடைய தலைமையிலே தங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு காண்பதற்கு தான் நாங்கள் கங்கணம் கட்டி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்.